Hello viewers, I am Aitli. In 11th Max Integral Calculus Exercise 11.3 ola 6 sum in the video la paaka porom. Question paarenga. Integrate with respect to x nu koduthirukanga. So integration symbol potukonga kuda dx nu ezhudhikonga. 1 by 3 cos x by 3 minus 4 plus 7 by 7x plus 9 plus e power x by 5 plus 3 dx. Summa perusa irukku appadina bayadave venda. Integration பொறுத்த வரைக்கும் addition subtraction இருந்துச்சுன்னா இது ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு டேர்ம் இருக்குது. இந்த மூணு டேர்முக்குமே addition subtractionல இருக்கிறத தனித்தனியாக இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு நம்ம தனித்தனியாக பண்ண முடியும். ஸோ அது ஒரு ப்ளஸ், அதனால பிரச்சனையே கிடையாது. இந்த 1/3ன்றது இங்கே பார்த்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ மொத்தமாக அது வெளில எழுதிக்கலாம், ஏன்னா அதுக்கு இன்டகிரேஷன் கிடையாது, கோஎஃபிஷியன்ட்டுக்கு இன்டகிரேஷன் கிடையாது. ஸோ காஸ் இது x பை 3 மைனஸ் 4 டிஎக்ஸ்ன்னு ஒரு தனியாக எழுதிக்க போகிறேன். இந்த நியூமரேட்டரில் இருக்க 7 கீழே இருக்கிறத பிரிக்க முடியாது, இதுதான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே எழுதிக்கலாம், ஏன்னா அதுக்கு தான் இன்டகிரேஷன் கிடையாது. 1/7x+9 இதுக்கு தனியாக இன்டகிரேஷன் சிம்பிள் போட்டு போகிறேன். ப்ளஸ் இன்டகிரேஷன் இ பவர் எக்ஸ் பை 5 + 3 dx இதுக்கு தனியாக இன்டகிரேஷன் நான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று காசு, ஒன்று 1/x இருக்குது, ஒன்று இ பவரில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது தனித்தனியாக மூணுத்துக்குமே என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றத எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மு போடும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் தான் இன்டகிரேஷன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ். இப்போ 1/ ஏதாவது ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது அப்படின்னாலே பவர் 1 தான் இருக்குது. எக்ஸ் கீழே இருக்க எக்ஸோட பவர் 1 தான் இருக்குன்னா இது நீங்கள் வந்து 1/xன்ற ஃபார்மேட்டில் எடுத்துக்கினா இதுக்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா லாக் மாட் எக்ஸ் ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் இருக்கிறது இ பவர் எக்ஸ். ஸோ இ பவர் எக்ஸ் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகேங்களா, இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணிடலாங்களா? இப்போ 1/3 இருக்குது, இதுக்கு சைனுக்கு நான் சொல்லியிருக்கேன், சாரி காசுக்கு சைன் சொல்லியிருக்கேன். ஸோ சைனு அங்கே என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்கோங்க. பை தி இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எக்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, சைன் எக்ஸ் அப்படியே எழுதிடலாம். ஆனால் எக்ஸு தவிர வேறு ஏதாவது வேல்யூ இருந்தால் இதுக்கு இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 1 நைட் இன்னர் ஃபங்க்ஷன்றது இது உள்ள இருக்க ஆங்கிள்கான டிஃப்ரென்ஷியேஷன். இது 1/3ன்னு வரும், 4 வந்து 0. ஸோ 1/3 இந்த 1/3 அப்படியே நம்மளுக்கு டிவைடில் மல்டிப்ளை இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 7 உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு லாக் போட்டு அப்படியே எழுதிக்கலாம். இது முன்னாடிலாம் நம்பர் இருக்கேன்றது தான், அதனால தான் நம்ம இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷனே பண்ணுறோம். ஸோ லாக் போட்டு எக்ஸ் கீழே 1 பவர் 1 இருந்தாலே அப்படியே நீங்கள் இதை எழுதிடலாம். பை இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் உள்ளே இருக்க வேல்யூக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வந்து 7 ஆகிடும். ஸோ இந்த 7 இந்த 7 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இ பவர் என்ன இருக்கோ அது அப்படியே இ பவர் எக்ஸ்க்கு இ பவர் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்துடும். பை இன்னர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் இது 1/5 ஆகிடும், கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்மளுக்கு இங்கே 0 ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து எழுதலாம். இது சைன் எக்ஸ் பை 3 மைனஸ் 4 ப்ளஸ் லாக் மாட் 7x ப்ளஸ் 9. இந்த 1/5 மேலே ரெசிப்ரோக்கலாக போயிடும். அப்போ 5/1 நியூமரேட்டருக்கு போகும்போது இது 5/1 ஆகிடும். அப்போ 5/1னா 1 போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 5 இ பவர் எக்ஸ் பை 5 + 3 ப்ளஸ் சி தான் உங்களுடைய ஃபைனல் இன்டகிரேஷனோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.